எல்லாருக்கும் வணக்கம். மகாபாரதத்தோட கடந்து போயில பீஷ்மர் யுதிஷ்டனுக்கு அறிவுரை சொல்லும்போது பிரம்மச்சரியத்தை பற்றி பேசினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பிரம்மச்சரியம் எவ்வளவு சிறப்பானது அப்படின்னு சொல்லி சொன்னார். பிரம்மச்சரியத்தை எப்படி நடைமுறைப்படுத்தணும், அதில் தவறு வர வாய்ப்பு இருக்குது, எப்படி வரும், அந்த தவறுகளை வந்து எப்படி சரிப்படுத்தணும், அதுக்கு தண்டனை என்ன அப்படிங்கிறத பற்றி பேசினார்னு பார்த்தோம். அதுக்கு பிறகு தொடர்ந்து அவர் சொல்லும்போது கனவுகளை பற்றி வந்து பேசுகிறார். கனவுகள் ஏன் வருது, எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறார். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போது இவர் வந்து கனவுகளை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, களைப்படைந்த மனதிலிருந்து தான் வந்து கனவுகள் வந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை செய்யணும், ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்குது. ஒரு பெரிய வீடு கட்டணும், இல்லை ஒரு பெரிய அழகான பெண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை இருக்குது. ஆனால் அந்த ஆசை வந்து நினைவில் வந்து நிறைவேற முடியலை, நடைமுறையில் சாத்தியம் இல்லாததாக இருக்குது அப்படின்னா, அதை பற்றி மனம் வந்து கனவுல சாதிக்க நினைக்கும். அதை வந்து கனவுலையாவது சாதிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி களைப்படைந்த மனம் அந்த செயலை நினைவில் சாதிக்க முடியலை. அப்போ வந்து அது நினைவில் சாதிக்க முயற்சி பண்ணி களைப்படைஞ்சிருச்சு, அதனால அதை கனவுல சாதிக்க பார்க்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மனக்கோட்டையினுடைய விளைவு அது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ ஒரு மனுஷனுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஆசை இருக்குதோ, அதே மாதிரி எவ்வளோ ஆசைகள் நிறைவேறாமல் போகுதோ, அவ்வளோக்கு அவ்வளோ அவனுக்கு வந்து கனவுகள் வந்து வர ஆரம்பிக்கும். கற்பனை வந்து நினைவில் இருக்கக்கூடிய ஒரு பொய். நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது, விழிப்பு நிலையில் இருக்கும்போது ஒரு விஷயத்த கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த கற்பனையும் வந்து உண்மையிலே பொய் தான், அது வந்து இயல்பில் நடக்கலை. அதை நடைமுறைப்படுத்தினோம்னா அது நடந்துருச்சுன்னு அர்த்தம். இயல்பில் நம்ம விழிப்பு நிலையில் இருக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு பொய் வந்து கற்பனை, அதே நேரம் நம்ம தூங்கும்போது அது வருது அப்படின்னா அது கனவு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கற்பனையும் சரி கனவும் சரி மனப்பதிவுகளால் மட்டுமே உருவாகிறது, அதனால் அது எல்லாமே வந்து மனம் சார்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நம்ம கற்பனையில் வந்து ஒரு அஞ்சு தலை, ஆறு கால், மூணு கை இருக்கக்கூடிய ஒரு மிருகத்தை வந்து கற்பனை பண்ணிக்கிறலாம். அப்படி ஒரு மிருகம் உண்மையில் இல்லை, ஆனால் நம்ம மனம் வந்து நம்ம அப்படி ஒரு இதை வந்து உருவாக்கிக்கிறலாம். நாலு தலையை ஒரு இதுலேருந்து சேர்த்து, ரெண்டு காலை ஒரு இதுலேருந்து சேர்த்து, அந்த தலை காலமே வந்து நம்ம மனதில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு மிருகத்தோட பகுதியாக தான் இருக்கும். அப்படி கற்பனையில் நம்ம உருவாக்கிக்கிற மாதிரியே கனவும் வந்து அப்படி ஒரு விஷயத்தை, ஒரு இமேஜை வந்து உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் மனப்பதிவுகளால் உருவாகிறதுனால மனசில் எந்தெந்த விஷயங்கள் பதிவாயிருக்கோ அதில் இருக்க விஷயங்கள் தான் கனவுலையும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் ஒரு நாட்டுக்கு, ஒரு ஊருக்கு, ஒரு பகுதிக்கு நீங்கள் போயே சேர்ந்ததில்லை. அந்த பகுதி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சினிமாவிலேயோ படத்துலேயோ எங்கேயுமே பார்த்ததில்லை அப்படின்னா, அந்த இடம் வந்து உங்களுடைய கனவில் வந்து வராதான். இதை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவியல் வந்து சொல்லுது. நீங்கள் பார்த்த விஷயம், கேட்ட விஷயம், இல்லை நீங்கள் வீடியோவில் சினிமாவில் பார்த்த விஷயத்தை பற்றி தான் உங்களுக்கு கனவு வரும். ஏன்னா அதுதான் உங்களுடைய மனசில் போய் பதியுது. அப்படி பார்க்காத ஒரு விஷயத்தை பற்றி, கேள்விப்படாத ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு கனவு வராது அப்படின்னு அறிவியல் வந்து சொல்லுது. அதுக்கு ஒப்பான ஒரு விஷயத்தை பீஷ்மரும் சொல்கிறார். மனப்பதிவுகளால் தான் கனவு உருவாகுது, அதனால் அது மனம் சார்ந்ததாக மட்டும்தான் இருக்க முடியும், இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு விஷயம், இவர் அடுத்த படிநிலையை தாண்டி போகிறார். அறிவியல் வந்து இந்த பிறவியில் நீ எந்தெந்த விஷயங்களும் மூளையில் சேகரிச்சுக்கிட்டியோ அதை வச்சு தான் கனவு வரும்னு சொல்லுது. ஆனால் இவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, முக்குணங்களின் தாக்கம் வந்து ஆத்மாவை சுற்றியும் ஒரு ஓடு மாதிரி, ஒரு நிழல் மாதிரி படிஞ்சிருக்கும். அதனால் ஒரு ஆத்மா ஒரு பிறவியிலேருந்து அடுத்த பிறவிக்கு போகும்போது முக்குணங்களோட தன்மையும் கொண்டு விட்டு போகும். அதனால் போன பிறவியில் உன்னுடைய ஆத்மா எந்த மாதிரி தாக்கப்பட்டிருக்குதோ அதனுடைய விஷயம் இந்த பிறவியில் கனவாக வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். முக்குணங்களின் தாக்கம் உணர்வுகளை பாதிக்குது, அந்த உணர்வுகள் கூட மறுபிறவியில் கனவாக வர வாய்ப்பு இருக்குது, அது வந்து செயல்களாக வர உருவம் எடுக்கிறதுக்கு வந்து முயற்சிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். போன பிறவியில் நீ செயல்பட முடியாத ஒரு விஷயம் இந்த பிறவியில் உன்னை வழி நடத்தி அது உன்னுடைய மனதில் கூட கனவாக வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆக ஒரு கனவு அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையை கடந்த ஒரு விஷயம், போன பிறவியில் இருக்கிறது கூட வரலாம். அப்படின்னு இருக்கும்போது நம்மளுடைய புரிதலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தாலையும் கனவு வர்றதுலேருந்து தடுக்கவே முடியாது, கனவை தடுக்க முடியாது. ஒரே ஒரு வழி வந்து தியானம்தான். நீ தியானம் பண்ணி தியானம் பண்ணி உன்னுடைய விழிப்புணர்வை அதிகப்படுத்திக்கிட்டனா மட்டும்தான் கனவை தடுக்க முடியும், கனவின் செயல்பாடை உன்னால் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பீஷ்மர் அறிவுரை சொல்கிறார். இந்த கனவு விழிப்பு நிலை இதை பற்றி பேசும்போது எனக்கு இன்னொரு விஷயம் யாகவும் வருது. புத்தருடைய வாழ்க்கையில் நடந்தது. புத்தர் வந்து 33 வயசில் வீட்டை விட்டு ஓடினார், 39 வயசுக்கிட்ட ஞானம் பெற்றார். 39 வயசுலேருந்து அதுக்கப்புறம் 80 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கார். அந்த 41 வருஷ காலமும் வந்து அவர் தூங்கவே இல்லையா,
இது சாத்தியமில்லாத ஒன்று தான் நம்ம நினைப்போம் இதை கேள்விப்படும்போது. ஆனால் அவருடைய சீடர் ஆனந்தர் வந்து அவர் வந்து சொல்கிறார், புத்தர் வந்து நைட்டு படுத்திருக்கும் போது மல்லாக்க பார்த்து படுத்திருப்பாராம், அவர் எந்த நிலையில் படுத்திருக்காரோ நைட்டு எந்த நிலையில் படுக்கிறாரோ அதே நிலையில் காலையில் வரைக்கும் இருப்பாராம். அப்படி இல்லை ஒருவேளை நைட்டில் இங்கிட்டிருந்து அங்கிட்டு திரும்பி படுக்கிறார் புரண்டு படுக்கிறார் அப்படின்னா புரண்டு படுத்திருக்கும் போது அவர் முழிப்பு நிலையில் இருப்பாராம், அவர் முழிச்சிருக்க மாதிரியே தான் தெரியுமா. அதே மாதிரி எந்த நேரத்தில் யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு தண்ணி குடிக்க போனாலோ இல்லை ரூமுக்குள்ளே அங்கிட்டிருந்து இங்கிட்டு எழுந்து நடந்து போனாலோ எங்கே போகிற என்ன ஏதுன்னு சொல்லி கேட்பாராம். அப்போது அவர் எனி டைம் முழிச்சிருக்கிற மாதிரியே தான் இருக்காராம். அப்போ வந்து அவருடைய சீடர் வந்து அவர்கிட்ட கேட்காரு, நீங்கள் வந்து தூங்குறீங்களா தூங்கவே இல்லையா, உண்மையில் முழுக்க முழுக்க முழிச்சிருக்க மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. கேட்டவுடனே அவர் சொல்கிறார், உறக்கம் அப்படிங்கிறது மனதுக்கு தான் வந்து உண்டு, மனதோட ஒரு வித்தியாசமான நிலை தான் உறக்கம் அப்படிங்கிறது. உறக்கம்ங்கிறதும் மனதுக்கு தான் உண்டு, கற்பனைங்கிறதும் மனதுக்கு தான் உண்டு. மனம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஓய்வு நிலைக்கு போகுதோ, மனம் எவ்வளவுக்கு எவ்வளவு இல்லாத நிலைக்கு போகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உறக்கம் வந்து போயிடும். மனம் இல்லாத போயிடுச்சுன்னா உனக்கு உறக்கம் வந்து முழுசாக தேவையில்லை, நான் முழுக்க விழிப்படைஞ்சிட்டேன் அதனால எனக்கு உறக்கம் தேவையில்லை, உடல் மட்டும் அது பாட்டுக்கு ஒரு இடத்துல கிடக்குது அது ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கு, என்னுடைய மனம் எப்போதுமே வந்து இல்லாது போயிட்டதுனால நான் எப்போதும் விழிப்பு நிலையிலே இருக்கேன், என்னால் எப்போதும் விழிப்பு நிலையில் இருக்க முடியுது, இதனால எனக்கு களைப்பே வராது அப்படின்னு சொல்லி அவர் வந்து விளக்குறார். புத்தர் சொன்னார் அப்படின்னா அது தப்பாகவே இருக்க வாய்ப்பு இல்லை. அதாவது என்ன அப்படின்னா மனதுக்கு தான் உறக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தேவை. இப்போ இதிலேருந்து மனதை பற்றி நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, இன்னொரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா உறக்கம் அப்படிங்கிறது எப்படி வருது அப்படிங்கிறது தெரியுது. இந்த உறக்கத்தை இன்னைக்கு வரைக்கும் உறக்கம்னா என்ன அப்படிங்கிறத விளக்குறதுக்கு விஞ்ஞானிகள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவர்களால் வந்து முடியவே முடியலை. ஆனால் புத்தர் விளக்கிட்டார், மனதுக்கு தான் உறக்கம் அப்படிங்கிறது தேவைப்படுது, மனம் வந்து கனவு காணணும் அதுக்காக தான் உறக்கம்ங்கிற ஒன்று வந்து தேவைப்படுது. ஆக அப்போது உறக்கம் கனவு விழிப்பு நிலை இதெல்லாம் வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். விழிப்பு நிலை போயிட்டோம் அப்படின்னா உறக்கம் தேவையில்லை, மனம் வந்து அங்கே இறந்து போயிடுது. அந்த விஷயத்தை நாம் அடையிறதுக்கு அந்த நிலைக்கு வந்து போகிறதுக்கு தியானம் மட்டும்தான் உதவி செய்ய முடியும் அப்படின்னு பீஷ்மர் வந்து சொல்கிறார். தொடர்ந்து என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.